தற்போது பிஜிடிஆர்பி தமிழ், காலேஜ் டிஆர்பி தமிழ் லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் வகுப்பு நடைபெறுகிறது. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9025420905. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். 19/11/2024 டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் தமிழ் வளர்ச்சி துறை தேர்வில் தமிழ் இலக்கியம் 200 கேள்விக்கான வினாவிடை விடை குறிப்பை நான் இங்கே பதிவிட்டிருக்கேன். கவனமாக வந்து கேளுங்க. வினா எண் 1. கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் பி. பரதன். கீழ்கொதுவினற்றுள் கம்பர் எழுதாத நூல் பி. கால்நாற்பது. பாலகண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் எண்ணிக்கை ஏ. 22. பெரிய புதான உட்பிரிவுகளுக்கு சேக்கிலார் இட்டுள்ள பெயர் பி. சருக்கம். இராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் பி. அனுமன். வஞ்சியன நஞ்சமன வந்த வஞ்சமகள் என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடுபொருள் பி. சூர்பனகை. பெரிய புராணத்துக்கு சேக்கிலாதிட்ட பெயர் பி. திருத்தொண்டர் புராணம். மதுரைக்கு செல்லும் வழியினை கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் யாரிடம் வழித்திறனை கேட்டனர் சி. மாங்காட்டு மறையோன். முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகிய என்று கூறியவர் ஏ. கவுந்தியடிகள். தமிழ்மொழியின் இளியதும் ஒடிசியுமாக இலங்கியம் காப்பியம் என்று ஜி. யு. போப்பால் போற்றப்படுவது சி. சீவக சிந்தாமணி. 11. பசியும் பிணியும் வகையும் நீங்கி பசியனும் வளனும் சுதக்கன வள்ளித்தி சுதக்கன வாழ்த்திங்கிறது விழாவதை காதை. புதுவோன் பின்றை போனதன் நெஞ்சம் இதுவோ அன்னாய் காமத்தி இயற்கை. மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பாத்திரம் பெற்ற காதை. எவ்வுயிர்கானும் இரங்கல் வேண்டும் சிறைவிடு காதை. 11 ஆப்ஷன் பி. 3, 4, 1, 2. 12. சிந்தாமணியின் சரிதம் சிறந்தேன் சி. திருத்தக்கச்சேவர். இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து என்று கூத்து வகைகளை குறிப்பிடும் நூல் சி. சிலப்பதிகாரம். எந்திர விழா நடைபெறும் நாட்களாக மணிமேகலில் குறிப்பிடப்படும் நாட்கள் பி. 28. பாரத கதையை நொண்டி செந்தில் காப்பியமாக்கியவர் டி. பாரதியார். சிறு காப்பியங்கள் அவ்வாறு அழைக்கப்படுவதன் காரணம் சி. அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இவற்றில் ஒன்று குறைவதால். காலக்கவி என்று கூறப்படும் நூல் குண்டலகேசி. சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் அச்சநந்தி. சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி. 3 காதனைகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் சிலப்பதிகாரம். கைகளுக்குரிய தலைமக்கள் டி. நால்வர்ணத்தனதும். அகப்பற்குரிய திணைகள் சி. 7. கீழ்காணும் அகத்திணைகளை தொல்காப்பியம் வழி வரிசைப்படுத்துகல. ஃபஸ்ட்டு வந்து முல்லை, 2 குறிஞ்சி, 3 மருதம், 4 நெய்தல். அதாவது மாயோன்மேய காடுதை உலகம், சேயோன்மேய மைவிரை உலகம். அந்த நூற்பாவை பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்காங்க. விநாயகன் 24. அகத்திணைக்கு புறமாகும் புதைத்திணைகள் குறிஞ்சி வந்து வெற்றி, முல்லை வந்து வஞ்சி, மருதம் வந்து உளிஞ்சை, நெய்தல் வந்து தும்பை. பி. 3, 4, 1, 2. விநாயகன் 25. இற்றை திங்கள் இவ்வினவில் இவ்வெண்ணிலவில் வென்றறி முதசின் வேந்தர் எம் கொன்றும் கொண்டார் எம் எந்தையும் இளமே. இந்த பாட்டு வந்து ஆன்சர் டி. கையது நிலை. விநாயகன் 26. யாண்டும் உள்ளத்துணர்வு நுகர்ந்த இன்பம் முழுவதூர் பொருளாதின அதனை அகன் என்றனர். எனவே அகத்தே நின்ற இன்பத்திற்கு அகதமன்றது ஓர் ஆகுபெயராகும். விநாயகன் 27. முதல் பொருள் என்பது நிலம் பொழுது. அகப்பொருளில் குறிப்பிடும் வாயிலோர் என்பவர் ஊழல் நீக்குபவர். மதியில் தூவி சிறுகெருங்க அக்கை வெஞ்சின விரல்வியல் காலையோடு அஞ்சில் ஓதியை வரக்கறந்துமோ. தலைவி உடன்போக்கு சென்றபோது யார் கூறியதுனா நற்றாய்.
ஆப்ஷன் ஏ நற்றாய். தலைமகன் அழகிய பூங்கொத்தினை தலைவிக்கு கொடுப்பதால் தோன்றும் புணர்ச்சி டி பூத்துது புணர்ச்சி. நல் யாழ் துணையை மோதி இயல்பு என கூடப்படுவது களவு. தவறானதை சேது செய்க வதனன் என்பது முல்லை நிலம் கிடையாது. விநாயகன் 33 நம்பிய கபல் சுட்டும் அறத்துரு நெற்றின் சரியான வரிசை தலைவி பாங்கி செவிலி நற்றாய் தந்தை ஆப்ஷன் சி. தவறானதை குறிப்பிடவும் வெற்றி ஏழ் வெளத்தல் என்பது தவறு ஆப்ஷன் ஏ. தெய்வம் உணாவே தெய்வம் உணாவே மாமரம் புல்பதை செய்தி யாழின் பகுதியொடு தொகை அவ்வகை பிறவும் என மொழிவ வி கரு. விநாயகன் 36 தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை சார் துறை என்பது யாது ஆப்ஷன் பி பகைவர்கள் சூழாது தனியே தன் மன்னனை காத்தல். ஒருவீர் தோற்படும் தோற்பது நுண்குடியே இருவீர் வேதன் இயற்கையும் அக அன்றே என்று சோழ மன்னர்களுக்கு அறிவுரை பகின்ற புலவர் ஆப்ஷன் டி கோவூர்கிழார். விநாயகன் 38 கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகமை ஏற்பட்ட போது தூதாக சென்றவர் யார்னா ஆப்ஷன் ஏ புல்லாற்றூர் ஏற்றியனார். மிகும் ஆதவரத்தால் நிறைந்த கடல் போன்ற சேனையுடையோன் இளங்கன்றினது மரத்தை கூறியது எதுனா யானை மரம். பிசிராந்தியர் மீது காணாமலே நட்பு கொண்டிருந்த மன்னன் கோப்பெருஞ்சோழன். முச்சங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர் தேவநேய பாவாணர். திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாணை இயற்றிய புலவர் நக்கீரர். கீழ் கொடுக்கப்பட்ட தமிழ் சொல் அல்லாதது சங்கம். கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் முதற் சங்கத்தில் இருந்த புலவர் நிதியின் கிழவன். கீழ்காணும் அரசர்களில் கடைச்சங்கத்தை பிறந்தவர் உக்கித பெருவழுதி. முத்தொள்ளாயிரம் விருந்து என்னும் படைப்பு வகையை சார்ந்தது. சேதநாட்டில் உருவான 2 இலக்கியங்கள் 500 பதிற்றுப்பத்து. அதனானது மணிவிடை பவளத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் ஏ 121 முதல் 300 வரை. மூதின் முல்லை என்ற திரையை முன்வைத்து பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் டி. சோழன் உருவம் பெற்றது இளம்சியர் சென்னி இறந்த பிறகு அவன் மனைவி போர்க்களத்தில் வீரத்தை நிலைநாட்டினான் என்பது தவறு. அகனானது பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 145. வேம்புதலை யோத்த நோன் கால் எக்காம் என்னும் அடியிடம் பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ நெடுநல்வாணை. விநாயகன் 52 அகநாட்டியூற்றில் வரும் மருதத்தினை பாடல்களின் பகுப்பு முறைகள் ஆப்ஷன் டி 6, 16, 26, 36, 46 என வருவன. அப்பத்து பாட்டில் ஆற்றுப்படையாக அமைந்த புறநூல்கள் மொத்தம் எத்தனை ஆப்ஷன் சி 5. அகநானூற்றில் 2, 8 என்ற வரிசையில் அமைந்த அகத்தினை நூல் ஆப்ஷன் சி குறிஞ்சி. பத்து பாட்டிலுள்ள அனைத்து பாடல்களும் இயற்றப்பட்டுள்ள பாவகையது ஆப்ஷன் பி ஆசிரியப்பா. பத்து பாட்டில் உதித்திரங்கண்ணனார் பாடிய இது நூல்கள் பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை பொருத்துக பாலைக்களி பெருங்கடுக்கோ குறிஞ்சிக்களி கபிலர் மருதக்களி இளநாகனார் நெய்தற்களி நல்லந்துவனார் ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. 58 விநாயகன் கீழ்காலத்தில் தவறான இணை 500 நல்லாவூர்கிழார். விநாயகன் 59 சங்க இலங்கியங்களில் குதிஞ்சி பாட்டும் குதிஞ்சி கலியும் இயற்றிய புலவர் கபிலர். நஞ்சு முன்பர் நனிநாகிரியர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. தனிநிலை என்று நன்னூல் ஆசிரியால் குறிப்பிடப்படுவது ஆயுதம். பவணந்தி முனிவர் குறிப்பிடும் எழுத்தலக்களின் வகைகள் 12. மெய்மயக்கம் என்பது 2 மெய்யெழுத்துக்கள் அருகருகே வருவன. தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்கெழுத்துகளின் மாத்திரை அளவு ஆப்ஷன் பி அரை மாத்திரை. நன்னூல் குறிப்பிடும் குற்றிலகுதம் மொத்தம் ஆப்ஷன் டி 36. தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்கள் ஆப்ஷன் பி 3. தமிழில் வழங்கப்படும் முதலெழுத்துகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 30. பெயர் சொல் ஏவல் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்ற உதவும் அளபடை ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. ஐ என்ற ஒளியை மொழிநூலார் எந்த ஒளியாக கருதுகின்றனர் ஆப்ஷன் பி கூட்டொளி அல்லது சந்தியக்கரம். சந்தியக்கரம்னாலும் இதுதான். விநாயகன் 70 தொழிற்பெயர் விகுதி இயல் அம் ஐ துணைவினை விகுதி வேண்டும் வேண்டா பெயர் பதிலி விகுதி காணுமோர் இடைச்சொல் மன்ற ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. வெடிப்பொலியின் வேறு பெயர் தடையொளி. ஒரே ஒளிச்சூழலில் 2 ஒளிகள் வந்து பொது வேறுபாடு
ஏதுமின்றி இருவகை உச்சரிப்பாக கருதப்படுவது உதழ்ச்சி நிலை. ஆப்ஷன் ஏ உதழ்ச்சி நிலை. தமிழ் ஒளியை குறிக்கும் வரிவடிவங்கள் 31. ஆப்ஷன் ஏ 31. பின்வற்றுள் பணக்கை பன்மை அகிலினை எது? ஆப்ஷன் சி நடந்தன. விளைவு காலம் ஒளியிசை என்ற பொதுவில் வரும் இடைச்சொல் ஆப்ஷன் ஏ தில். யானையும் கோடியும் சங்கும் வாதனம் இது? ஆப்ஷன் டி பழபொதில் குறித்த ஒரு பெயர் திருச்சொல். வினாயன் 77 இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. வினாயன் 78 வேற்றுமை உருபுகளை வரிசைப்படுத்துக. ஆள் ஆண் ஒடு ஓடு. வினாயன் 79 தன்மை ஒருமை வினைமுற்று கு டு தூது. தன்மை பன்மை வினைமுற்று அம் ஆம் எம் ஏம். படத்தை உரிமை வினைமுற்று அன் ஆல் அன் ஆன் அல் ஆல். படத்தை பன்மை வினைமுற்று அர் ஆர் ப மார். ஆப்ஷன் டி 3142. கீழ்கண்டவற்றில் இரண்டாம் வேற்றுமை குறிப்பிடுக. சோழன் காட்டை அழித்தான். மருணிக்கியார் என்னும் இயற்பெயரை உடையவர் பி திருநாவுக்கரசர். இசையுலையில் லயம் என்னும் தாளவைகள் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படும் நூல் ஏ திருப்புகழ். சுந்தரனை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் சி திருவெண்ணை நல்லூர். திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுவர். குறுக்கத்தி மலரில் அவதரித்த ஆழ்வார் பி பூதத்தாழ்வார். பொன்வண்ண தந்தாதி எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? 11 திருமுறை. ஒன்றும் மறந்ததீர் ஓதனீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனே ஏழைகால் என்ற பாடல் வரிகளை பாடிய ஆழ்வார் பி பொய்கை ஆழ்வார். அகத்தீச்ச சதகம் என்னும் நூலை எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. திருக்குற்றால குதவஞ்சி தோன்றிய ஆண்டு கிபி 1715. மேக்சிமம் ஏகப்பட்ட புக்கில் 1711 போட்டிருக்கேன். பிள்ளைத்தமிழுக்கான யாப்பு வகை சி விருத்தம். முதன் முதலில் தோன்றிய கலம்பக நூல் நந்தி கலம்பகம். ஜான்பதியின் துறக்கப் பயணம் நூலை தமிழ் படுத்தியவர் எச் ஏ கிருஷ்ணன். தமிழில் தோன்றிய முதல் குதவஞ்சி நூல் பி திருக்குற்றால குதவஞ்சி. உருவே என் உதவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் நின்ற உள்ளே நின்ற கருவே. உள்ள முதுக பாடியவர் திருவாடுதுறையில திருத்தண்டகம் என்ற பாமைப்பில். ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் 14. சித்தாந்தம் என்பதன் பொருள் ஏ முடிந்த முடிவு. பெரிய புதானத்தில் கோயில் அமைந்த இடம் அம்பலம் பொதியில் என்று அழைக்கப்பட்டது. காங்கேயன் குதவஞ்சியை இயற்றியவர் பொன்மணி செல்லப்பன். ஞானதீப கவிதாவி என்னும் பட்டம் பெற்றவர் வேதநாயக சாஸ்திரி. உற்றாத யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என பாடியவர் மாணிக்க வாசகர். மூதுரை ஔவையார். வெற்றி வேர்க்கை அதிவீதராம பாண்டியர். நன்னதி சிவபிரகாசர். அறநதிச்சாரம் முனைப்பாடியார். ஆப்ஷன் ஏ 4312. ஆற்றங்கரையின் மரமும் அரசிய வீற்றிந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறொரு பணிக்கு. இந்த பாடல் ஔவையாரனுடைய நல்வழியில் வருதுங்க. இதுக்கு விடை ஏ உளவு தொழின் சிறப்பு. 103. கற்பக மரத்தை உற்றவர் என்று குமரகுருபுதர் யாரை குறிப்பிடுகிறார்னா ஏ செல்வந்தர். குமரகுருபனுடைய நீதிநெறி விளக்கம். பாரதியின் ஆத்திச்சூடியோடு பொருந்தாதது ஏ விலங்குக்கு அஞ்சேல். அகரவரிசையில் ஒரு எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108 பாடல்கள் இடம்பெற்ற ஔவையாரின் நூல் ஆத்திச்சூடி. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பினாகனர். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் பி திருக்குறள். நூல்களை நூலாசிரியர் சரியாக பொறுத்துக. நான்மணிக்கடிகை விளம்பினாகனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நாலடியார் பதுமனார். இன்ன நாற்பது கபிலர். ஆப்ஷன் டி 3421. ஔவையார் எழுதிய நல்வழி என்ற நூல் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 வெண்பாக்கள். நாலடியாரின் ஆசிரியர் பெயர் டி சமணமுனிவர்கள். 18 கீழ்கணுக்கில் உள்ள தொகை நூல் பி நாலடியார். திருவள்ளுவரின் உருவத்தை முதன்முதலாக ஓவியமாக வரைந்தவர் பி வேணுகோபால சர்மா. நாலடியார் பாடல்களை அறம் பொருள் இன்பம் என்று முப்பாலாக தொகுத்து தந்தவர் ஏ தர்மர். கைநிலை என்னும் நூலை இயற்றியவர் சி புல்லங்கடனார். பின்வற்றுள் சரியான தொடரை தேர்வு செய்ய இதில் 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 18 நூல்களில் சில நீதி நூல்கள் ஆகும். பியல்கணக்கு நூல்களில் அமையும் வனப்பு எதுனா அம்மை. நான்மணிக்கடிகை என்னும் நூல் இயற்றப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலம். நாலடியார் உள் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 40.
நுண்மையும் சுதுக்கமும் ஒளியுடைமையும் உண்மையும் என்றவை விளங்கத் தோன்றி குதித்த புதலை குடித்ததற்கு வரும் ஏது முதலிய முதுமொழி என்ப. தொல்காப்பிய நூற்பாயுது. விருந்தோம்பல் என்பதற்கு உண்ணும் காலத்து புதியாது வந்தால் பகுத்துண்ண வேண்டும். இது வந்து ஆப்ஷன் வந்து பி பணக்குழுவர். இதை வந்து வாவுசி தான் பதிப்பிச்சிருக்காரு. இருந்தோம்பி இல்வான் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அப்படிங்கிற குலப்பாவினுடைய விளக்கம் இது. புலப்பொருள் வெண்பாமலை எந்த நூலுக்கு வழிநூலாக உள்ளது? ஆப்ஷன் டி பன்னிரு படலம். தலைமாராயம் என்பது எத்தனைக்கு உரியதுன்னா ஆப்ஷன் டி காஞ்சித்தனை. சுரையாள அம்மி மிதைப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்சி நிலையென்ப என்ற பாடலில் பயின்று வரும் பொதல்கோள் ஆப்ஷன் பி மொழிமாற்றி பொதல்கோள். வெளிநாட்டார் உதுவதால் தமிழில் எழுதப்பட்ட முதல் ஐந்து இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். தொல்காப்பியத்தையும் வடமொழி இலக்கண நூல்களை பின்பற்றி இலக்கணத்தை கூறுவது ஏ வீரசோழியம். புத்தமித்திரை ஆதரித்த மன்னன் ஏ வீரசோழ மன்னன். தண்டியலக நூலின் இயல்பு வைப்பு முறை ஏ பொதுவணியல் பொதுவணியல் சொல்லணியல். தண்டியலங்காத எடுத்துக்காட்டு பாடல்களில் முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட மன்னன் ஆப்ஷன் டி அனபாய சோழன். சிற்றல்லையாய் ரெண்டு அடிகளையும் பேரல்லையாய் 12 அடிகளையும் கொண்ட பாவகை ஆப்ஷன் சி வெண்பா. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை பி தோங்கல் தூங்கல் ஓசை. 131 செய்யுறுதுப்புகள் யாவைனா ஆப்ஷன் ஏ எழுத்து அசை சீர் தலை அடி தொடை. புலப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் எந்த பொருள் பற்றி இயற்றப்பட்டதுன்னா புதத்தினை இயக்கம் புதத்திரை இலக்கணம். நம்பியக பொருள் சுட்டும் பாங்கல் கூட்டத்தின் வகை 7. சாற்றல் சாதல் கேட்டல் நேர்தல் கூடல் பாங்கியோடு இருக்க செய்தல் தான் இந்த 7. தொல்காப்பியில் குறிப்பிடக்கூடிய வண்ணம் 20. கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியானவற்றை தேர்ந்தெடுக. நகை எல்லல் இளமை பேதமை மடன். அழுகை இழிவு இழவு வஸ் அசைவு வறுமை. இழிவதில் மூப்பு பிணி வருத்த மென்மை. மறுக்கை புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. வடவேங்கம் தென்குமதி ஆயினை தமிழ் கூறும் நல்லுலகம் என கூறும் நூல் தொல்காப்பியம். இலக்கண நூல்கள் ஆசிரியர்கள் பொறுத்துக. நன்னூல் பவணந்தியார், யாப்புதங்கள காரிகை, அமிர்தசாகரர், வீரசோழியம் புத்தமித்தனர், நேமிநாதம் குணவீத பண்டிதர் ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. உத்திகளின் எண்ணிக்கையினை நன்னூலார் 32 என கூறுகிறார். எஃகு கப்பு 20 என்பதன் இலக்கணத்தை கூறுகனா ஆயுத தொடர் குற்றியலுகிறம். பிரிவுக்கு நிமித்தங்களாக கூறப்படுவன ஓதல் பகை தூது. மொழியின் அமைப்பியல்களை வரிசைப்படுத்தி நோக்கினால் அந்த மொழியின் வரலாறு தானாக அமைந்து விடுகிறது என்கிறார் மொழியல் அறிஞர் ப்ளூம்ஃபீல்டு. இதுக்கு விடை வந்துங்க, தமிழ் மொழி வரலாறு தேப்போ மீனாட்சி சுந்தரம் புக்கில் பேஜ் நம்பர் 13 பாருங்கள். இதுக்கான விடை இருக்கும். இது ஏகப்பட்ட பேத்துக்கு தெரியல. தமிழ் எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள் என சுட்டும் காப்பியம் ஏ சிலப்பதிகாரம். மாறுபடும் ஒரே மொழியின் பல்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைக்கிறோம்னா திசைமொழிகள் அல்லது வட்டார வழக்குகள். இது திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் புக்கத்தில் பேஜ் நம்பர் 19 இருக்குது. 114 மொழி கருவிலே அமைந்து வருவதென்று மொழி என்பது மக்கள் முயன்ற கற்கும் ஒன்று கூற்று காரணம் ரெண்டும் சரி. பழைய இசைத்தமிழ் நூல்கள் இறந்துவிட்டன. மக்களுக்கு ஒழுக்கம் சீர்த்த செய்ய புகுந்த போலி ஆசிரியர்கள் சிலர் கூற்று காரணம் ரெண்டும் சரி. உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிகச்சிறந்த மொழி என்று கூறலாகாது ஆப்ஷன் சி எஸ்பர்சன். இது வந்து மொழி வரலாறு டாக்டர் மூவா புத்தகத்தில் 32 பக்கம். நடித்திராவிட மொழி குடும்பத்தை சாராத மொழி ஆப்ஷன் டி பிரகௌயி. பின்வருட்டோல் திருந்தா திராவிட மொழி எதுனா தூதம். கிளைமொழி என்பது ஒரு குறிப்பிட்ட பேச்சு மொழி வகை. திராவிட குடும்ப மொழிகளில் குரல் வலை தடையொலி அதிகமாக பயின்று வரும் மொழிகள் ஆப்ஷன் ஏ கோண்டா குவி குயி. இது யூஜிடிஆர்பி 2024 பிப்ரவரி மாதம் கேட்கப்பட்ட கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை டாக்டர் கால்டுவேர். கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எமனோ பற்றியவற்றின் கூற்றுகளில் சரி எதுனா 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி கூற்று 1, 3 ஆகிய 2 மட்டும் சரியானவை. இது வந்து ஜான் சாமுவேல் புக்கில் நீங்கள் 56 பக்கத்தில் இதுக்கு விடை இருக்கு. இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் எத்தனைனா 4. கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்களை தேர்வு செய்யனா திராவிட மொழிக்குள் தமிழ் மொழி அடங்கும் என்பது சரி. சங்கம் என்ற சொல் சொல்காப்பியத்தில் இல்லை என்பது சரி. ஆப்ஷன் பி 1, 3 சரி. பின்வருட்டுள் தவறாவற்றை தேர்கன்னா அரேபிய சொல் தர்பாது என்பது தப்பு. பொறுத்துக. கசாயம் கிச்சடி குண்டான் மராத்தி.
சுதுங்கை கண்ணல் ஓதை கிரேக்கம் வசூல் இலாக்கா ரத்து அரபு கடுதாசி அலமாரி சாவி போர்ச்சுகீசியம் பின்வகுப்பில் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு செல்லாத சொல்லியதுனா இலை. தமிழ்மொழி தமிழில் பிறமொழி சொற்கள் கலக்கும்போது சில சிக்கல்கள் உருவாகின்றன. தமிழில் இல்லாத ஒளிகளை உடைய பிறமொழி சொற்களை எழுதும் சிக்கல் உருவாகிறது. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கேட்கவர்கள் தமிழ் சொல் அல்லாதது எதுனா ஆணை. பின்வற்றொல் திருந்திய மொழி எதுனா துளு. ராஜி என்னும் நெடுங்கதை புத்தகத்தை எழுதியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. மணிமேகலை உரைக்குறிப்பு எழுதியவர் உபே சாமிநாதர். நீதி நூல்களில் எந்த மொழிபெயர்ப்பு நூல் என்னும் பெருமைக்கு உரிகிறதுனா டி ஆசாதக்கோவை. கவிதையில் உள்ள அடி சீர் தலை முதலானவற்றிற்கு இணையானவற்றை வேறு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதை சந்த மொழிபெயர்ப்பு. இது வந்து மொழிபெயர்ப்பியில் நான் முருகேச பாண்டியன் பேஜ் நம்பர் 24 அந்த புக்கில் பாருங்கள், இதுக்கு விடை தெரியும். இந்திய எதிரிகளின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. எழுத்தும் நடையும் புதுக்கவிதை ஒத்திகை நடத்திய காலம் கிபி 1960-1970. தனித்தமிழ்நாடு என்னும் கொள்கையுடைய கவிஞர் பெருஞ்சித்ததனார். பெண்மைதான் தெய்வீகம் காட்சியடா என்ற பெண்மையின் சிறப்பை பாடியவர் பாரதியார். சொலவடை என்பதன் பொருள் பழமொழி. நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்னும் நூலை எழுதியவர் தமிழவன். குடிலன் பொய்யார் என்ற கதாபாத்திரங்கள் இடம்பெறும் நாடகங்கள் மனோன்மணியம் மானவிஜயம். காலவெள்ளம் என்ற புதினத்தின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி. தமிழ் சிறுகதையின் திருமூலர் மௌனி. அண்ணாமலை அரசர் பரிசு பெற்ற நா பார்த்தசாரதியின் புதின படைப்பு துளசி மாடம். தருக்கு என்னும் புதினத்தை எழுதியவர் பாமா. நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக இந்த கவிதை எழுதியவர் நா காமராசன். மஞ்சரத்தி என்னும் கரிசல் வட்டார கவிதை நூலின் ஆசிரியர் தமிழச்சி தங்கபாண்டியன். 1891 தமிழில் வெளியான காப்பி நாடகம் மனோன்மணியம். கடலோர மக்களின் வாழ்வியலை மையப்படுத்தி எழுதப்பட்ட புதினம் கருப்பு மணிகள். பெண்மதி மாலை என்னும் நூலின் ஆசிரியர் முன்ஷி வேதநாயகம். வினையினும் பெயரினும் நிலையத் தோன்றி சொல்வேது நிலையில் பொருள் வேது நிலையல். இந்த பொருள்கோள் வந்து ஆப்ஷன் பி நிறநிறை பொருள்கோள். எடுத்த பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் முறை ஆப்ஷன் பி கொண்டு கூட்டு பொருள்கோள். பாதி பாதி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாதி ஒருவனும் அல்லன் மாதியும் உண்டிண்டு உலக பொறுப்பதுவே. இலக்கணம் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. உள்ளுவினுடைய இலக்கணம் ஆப்ஷன் ஏ அகப்பாடல்களில் மட்டும் வரும் கற்பொழியின் அடிப்படையில் பிறக்கும் குறிப்பாக பொருளை உணர்த்தும். கீழ்காணும் கருத்தில் எது சரி எது தவறு? இதில் வந்து ஆப்ஷன் டி ஒன்று சரி ரெண்டு தவறு. 185 கொண்டிஷனுக்கு ஆப்ஷன் டி ஒன்று சரி ரெண்டு வந்து தப்பு. நன்னூல் சொல்லதிகாரம் எத்தனை வகை பொருள்கோள்களை சுட்டுகின்றதுனா ஆப்ஷன் டி 8. ஓமையை பழித்து ஓமிப்பது எதுனா ஆப்ஷன் பி நிந்தை ஓமை. மாறி என்ன வன்கை என்று எவ்வகை ஓமைனா ஆப்ஷன் டி பயன் ஓமை. வழியில் நிலைமையான் வல்லுருவும் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று எவ்வகை அணினா இல்பொருள் ஓமை அணி. ஓமானம் ஓமேயம் ரெண்டிற்கும் பேதமின்றி தோன்றுவது எதுனா உருவக அணி. மயன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் படைத்தவர் யாருனா கானா சுப்பிரமணியம். கீழ்காணும் கவிஞர்களின் மணிக்கொடி எழுத்தாளர் எழுதாதவர் யாருனா ஆப்ஷன் ஏ கலாபிரியா. பயன் ஓமைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி மாதி என்ன வன்கை. அதிமா வண்ண அடங்கொடி துப்பில் இது எவ்வகை ஓமைனா ஆப்ஷன் பி தொழில் ஓமை. ஈட்டடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு எந்த பாவிற்கு சிறப்புனா ஆப்ஷன் சி ஆசிரியப்பா. எதுகை மோனையின்றி வரும் பாட்டு ஆப்ஷன் சி செந்தொடை. பொருத்துக தரவு எதிர்த்தம் தாளிசை இடைநிலைப்பாட்டு தனிச்சொல் கூண் சுதிதகம் வாரம் ஆப்ஷன் சி 3-4-1-2. செய்யுள் சீர்களையோ அடிகளையோ ஒன்றோடொன்று தொடுப்பது தொடை எனப்படும் ஆப்ஷன் டி தொடை. சிந்தியல் வெண்பா எத்தனை அடிகளை உடையதுனா ஆப்ஷன் பி 3 அடி. தொல்காப்பியர் கைக்கிளை வெண்பா வகையில் அடக்கிய பாவகை ஆப்ஷன் பி மறுப்பா. பாருங்க என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் 200 கேள்விக்கும் வினாவிடை விளக்கம் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.